வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இதோட என்ன தலை பார்க்க போறோம், ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஜிடி இந்த தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்துல அறிவு கூர்மை, இதுல இருந்து டாப் 20 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். இந்த 20 க்வெஸ்சன்ஸுமே தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்ஜிடிக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 7919 1921 எனவும் டைம் என்பது 219145 எனவும் குறியிடப்பட்டுள்ளது, அந்த மொழியில் பெட்டர் எவ்வாறு குறியிடப்படும்? இதுதான் குவெஸ்சன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் FIRST. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 7919 1921. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்துக்கான நம்பர்ஸை வச்சு இங்கே ஆன்சர் பண்ணிக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பர்ஸும் எழுதிடலாமா? இது வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா யாபம் வச்சுக்கிட்டு தான் போயாகணும். அங்கே உட்காந்து ஏபிசி எழுதிட்டு எம் வந்து எத்தனை இடத்துல ஒரு 13, டி வந்து பார்த்தீங்கன்னா 20, எஸ் வந்து 19 போட்டு கையில் கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா? எழுத்துக்கான நம்பர்ஸை நல்லா யாபம் வச்சுக்கணும். எஃப் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 6, ஐனா 9, ஆர்னா 18, எஸ்னா 19, டினா 20. ஓகே, எனக்கு இந்த ஆர்டர்ல எனக்கு இருக்கான்னு பாக்குறேன், 6 9 18 19 20 இருக்கா? இல்ல. சோ அப்ப என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் நம்பர், மூன்றாவது நம்பர், ஐந்தாவது நம்பர், அதாவது ஒரு நம்பர் விட்டு விட்டு 1 கூட்டியிருக்காங்க. அப்ப 6ல 1 கூட்டினா எவ்வளவு வரும், 7. 18ல 1 கூட்டினா 19, 20ல 1 கூட்டினா 21. சோ மீதி இடையில ரெண்டாவது நம்பர் நாலாவது நம்பர் அப்படி வச்சுக்காங்க. இப்ப செக் பண்ணு, 7919 1921 வருதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்காங்க, முதல் நம்பருக்கு 1 கூட்டுறாங்க, மூணாவதுலேயும் 1 கூட்டுறாங்க, அஞ்சாவதுலையும் 1 கூட்டுறாங்க, 1 விட்டு 1 என்ன பண்ணாங்க, 1 கூட்டுறாங்க. ஸோ அதேபடி இப்போ டைம் பார்ப்போம், டைம் செக் பண்ணோம். டைம் எனக்கு என்ன குறியீடு, டைம் நம்பர் டீக்கு எவ்வளோ 20, ஐனா 9, எம்னா 13, ஈனா 5. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், 1 கூட்டணும், அதே மூணாவதுக்கும் 1 கூட்டணும். இப்போ எனக்கு எவ்வளோ வரும், 21 9 14 5, 21 91 45 இருக்கா? இருக்கு. அப்போ என்ன கான்செப்ட், ஃபர்ஸ்ட் எழுத்துல 1 கூட்டுற மாதிரி இருக்கு, மூணாவதுல 1 கூட்டணும், அஞ்சாவது 1 கூட்டணும், இதுதான் கான்செப்ட். நடுவில் உள்ளது என்ன பண்ணணும், அப்படியே தான் வச்சுக்க போறோம். இப்போ பெட்டர், ஸோ ஃபர்ஸ்ட் பீன் எவ்வளோ வரும், 2, அடுத்து 5, டீனா 20 20, ஈனா 5, ஆறுனா 18. ஸோ ஃபர்ஸ்ட் 1 கூட்டினா 3, 5 அப்படி வச்சுக்கலாம். அடுத்து 20 1 கூட்டினா 21, அடுத்து அப்படி வச்சுக்கலாம். அடுத்து 5 1 கூட்டினா 6, 18 அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது, 35 21 20 618. எங்கே இருக்கு பாருங்க, 35 21, 35 இங்கே தான் ஸ்டார்டிங்லேயும் ஆன்சர் பண்ணலாம், 35 21 20 618, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தால் ஃபஸ்ட் என்ன பண்ணும், அதை எழுத்துக்கிற நம்பர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வேறுமுன்னா ஏபிசியில் வச்சு போட்டுட்டுருந்தோம்னா தேவையில்லை, டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். அதனால் அந்தந்த நம்பர்ஸ்க்குரிய எழுத்துக்குரிய நம்பர்ஸ் நல்லா யோசிச்சு, ஓகேவா? ஸோ அது வந்து அசெண்டிங் ஆர்டர்னா சரி, டிசெண்டிங் ஆர்டர்னா சரி, ஸோ ரெண்டுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் வரும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ வேகமாக ஆன்சர் பண்ணால் இது நீ நல்லா யாபம் வச்சு தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு பகடியில் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன, 6 காட்டும் முகத்திற்கு எதிரே உள்ளே என்னை கண்டறியும் சொல்கிறார். ஓகே, ஃபர்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 1 இருக்கு, அடுத்ததில் 4 2 1, அடுத்ததில் 5 4 1, ஓகேங்களா? இது ஒரு பகடை, இது ஒரு பகடை, இது ஒரு பகடை, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ 2 எண் பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா, 2 எண் பொதுவாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எண்ணுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், எதிரே உள்ள எண் கண்டுபிடிக்க முடியும். 2 பகடையை வச்சு பார்க்குறோம், 2 எண் பொதுவாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எண்ணுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், எதிரே உள்ள எண் கண்டுபிடிக்க முடியும். இதே இது அந்த 2 பகடையில் ஒரே ஒரு எண்ணு தான் பொதுவாக இருந்துச்சு வச்சுக்கோமே, ஒரே ஒரு எண் பொதுவாக இருந்தால் என்ன பண்ணலாம், அனைத்து எண்ணுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்னால
எதிரே உள்ளேன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப நீங்க எடுக்கக்கூடிய பகடை எப்படி இருக்கணும், ஒரே ஒரு நம்பர் பொதுவா இருக்கும் மாதிரி நம்பர் பகடையா தான் நீங்க எடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 3 2 1, இங்க 2 1, இங்க 2 நம்பர், இங்க 2 நம்பர். ஓகே, அப்ப என்ன பண்ண முடியாது, 3க்கு ஆப்போசிட் 4 தான் கண்டுபிடிக்க முடியும், மித்தபடி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், அடுத்தது பாருங்க, இங்க என்ன இருக்கு, இங்க 1 2 3, இங்க 1 4 5. ஓகே, இப்ப என்ன ஆகுது, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. சும்மா ஒரே ஒரு நம்பர் தான் பொதுவா இருக்கு. அப்ப இந்த 2 பகடையை தான் எடுத்துக்க போறேன். இப்ப என்ன பண்ணா, கிளாக் வைஸ் எழுதணும். ஓகேவா? இதை கிளாக் வைஸ் எழுதுனா 1 3 2. அடுத்து இதை கிளாக் வைஸ் எழுதுனா 1 4 5. ஓகேவா? இங்க 2 1 வந்துட்டு பாத்தீங்களா சார், நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு 1 வராது. அப்ப என்ன வரும், எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கும் பாருங்க, அந்த நம்பர் இங்க போடும், எவ்வளவு வரும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம், இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, வேற எந்த நம்பருமே பொதுவா இல்லை. அப்ப 2 பகடியில ஒரே ஒரு எண் பொதுவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அனைத்து நம்பருக்கும் என்ன கண்டு முடியும், ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் எவ்வளோ, 1. நம்ம கொஸ்டினா கேட்டாங்க 6 காட்டு முகத்திற்கு எதிரே உள்ள எண், இப்போ 6க்கு ஆப்போசிட் எனக்கு என்ன வரும், 1, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், எவ்வளவு பகடை இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணும், 2 பகடை நம்ம எடுக்க போறோம். அந்த 2 பகடை எப்படி இருக்கணும், ஒரே ஒரு நம்பர் பொதுவாக இருக்கிற மாதிரி உள்ள பகடையை தான் என்ன பண்ணும், நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அனைத்து இதுக்குமே என்ன பண்ணலாம், நம்ம ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடரில் எந்த எண் கேள்விக்குரிய மாற்று அப்படிங்கிறாங்க சார், விடுபட்ட எண் கேட்டுருக்காங்க. ஸோ என்ன இருக்கு, 18 20 கொஸ்டின் மார்க், 128 514 2572. ஓகேங்களா சார், ஃபர்ஸ்ட் 18 இருந்து 20 எப்படி போயிருக்கு, அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம தெரியாது, 128 இருந்து 514 எப்படி போயிருக்கு, அடுத்து 514 இங்க 2572 எப்படி போயிருக்கு, 2572. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, 18 இருந்து 20 எப்படி போயிருக்கு பார்த்தீங்கன்னா, 18 1 பெருக்கி 2 கூட்டுறாங்க. 18 என்ன பண்ணுறாங்க, 1 பெருக்கி 2 கூட்டுறாங்க. அப்போ எவ்வளோ வரும், 20. ஏன்னா 18 1 18 2 கூட்டினா 20. அடுத்து 20 அடுத்து எப்படி நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா, 20 × 2 பெருக்கி 2 கூட்டணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 1 பெருக்கி 2 கூட்டணுமா, இப்போ என்ன பண்ண போகிறேன், 2 பெருக்கி 2 கூட்ட போகிறேன். ஏன் சார் கண்டுபிடிக்கிறேன்னா, எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 18 இருக்கு, ஒரு 5 6 நம்பர்கிட்ட நம்ம என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2500 மேலே போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன கான்செப்டாக இருக்கும், கூடுதல் கான்செப்ட் இருக்காது, பெருக்கல் கான்செப்ட் தான் இருக்கும். அப்போ கண்டினியூஸ் நம்பர்ல தான் பெருக்கியிருப்பாங்க, ஒரே நம்பரில் பெருக்கிட்ட மாட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கணும், ஏன்னா குறைந்த எண்களே அதிகமான எண் வந்தாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், மல்டிப்ளிகேஷன் தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 18 இருந்து 20 எப்படி பண்ணுறோம், 1 பெருக்கி 2 கூட்டணும். அடுத்து 20 இருந்து 2 பெருக்கி 2 கூட்டணும். அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 20 2 40, 40 2 கூட்டினா 42. ஓகே, இப்போ செக் பண்ணலாம். அப்போ கேள்விக்கு உள்ளத்தின வரப்போது 42 வரப்போது, நான் விடுபட்ட நம்பர்னா பின்னாடி செக் பண்ணும்ல, இப்போ செக் பண்ணும். அப்போ 42 என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 1 பெருக்குன்னா அடுத்து 2 பெருக்குன்னு என்ன பண்ணும், 3 பெருக்கி 2 கூட்டணும். அப்போ 3 பெருக்கு எவ்வளோ வரும், 126, 2 கூட்டினா 128. ஸோ அடுத்து செக் பண்ணுங்க, அப்போ 128 என்ன பண்ணும், 4 பெருக்கணும், 4 பெருக்கி 2 கூட்டணும். அப்போ 4 பெருக்கு நமக்கு எவ்வளோ வரும், 512 வரும். அப்போ 512 2 கூட்டணும் எவ்வளோ வரும், 514. இப்போ அடுத்து என்ன பண்ணும், 514 5 பெருக்கி 2 கூட்டணும். சார் எனக்கு எவ்வளோ வரும், 2572. அப்போ இங்கே என்ன கான்செப்ட், 1 பெருக்கி 2 கூட்டுறோம், 2 பெருக்கி 2 கூட்டுறோம், 3 பெருக்கி 2 கூட்டுறோம், 4 பெருக்கி 2 கூட்டுறோம், 5 பெருக்கி 2 கூட்டுறோம். ஸோ ஓகே, அப்போ எனக்கு விடுபட்ட இடத்துக்கு என்ன நம்பர் வரும், 42, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, 2வது எண் முதல் எண்ணுடன் தொடர்புடையது மற்றும் 4வது எண் 3வது எண்ணுடன் தொடர்புடையது எனில், 5வது எண்ணுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? சரி பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே பார்த்து நிறையா கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக கை கையாக கொடுத்து வச்சுருப்பாங்க, நமக்கு தேவையில்லை, இந்த பார்த்துலாம் கண்டுபிடிச்சி போடுவோம். ஓகே, என்ன இருக்குது, 12 3 28 7 32 என்ன வரும், இதை கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சி, என்ன கான்செப்ட், 3லேருந்து எதை பெருக்கு நம்ம 12 வரும், 4 பெருக்குனா 12.
அதே மாதிரி 20 சரி 7 ல இருந்து எதை பெருக்கு 28 வரும், 4 பெருக்குனா 28 ஓகேவா. அப்ப எதுல இருந்து எனக்கு 4 பெருக்குனா 32 வரும் ஓகே, எதை பெருக்குனா வரும் 8 ல இருந்து 4 பெருக்குனா 32 ஓகேவா. இதை இப்படியே சொல்லலாம், இல்லைன்னா 12 நாளால் வகுத்தா 3, 28 நாளால் வகுத்தா 7, அப்ப 32 நாளால் வகுத்தா எவ்வளவு வரும் 8, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் 8. ஸோ நார்மலான ஒரு க்வெஸ்சன் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சிங்க வந்து பாருங்க, ஆங்கில அகராதியில் தோன்றும் சொற்களின் சரியான வரிசையை எந்த விருப்பம் குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறோம், அது அனைத்துமே ஆல்ரா நம்ம எழுத போறோம், அதாவது சரியான வரிசைப்படுத்த போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆர்டர் எழுதிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த ஆர்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அடுத்து 5 ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் எழுத்து கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எழுத்துனா இருக்கு எல்லாமே பிஆ இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த எழுத்து எல்லாமே ஆறா இருக்கு அப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த எழுத்துனா இருக்கு இங்க ஓ, இங்க இ, இங்க ஐ, இங்கேயும் ஐ, இங்கன்னா அது ஓ. அப்ப ஓ இருக்கு, இ இருக்கு, ஐ இருக்கு. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும், இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட், அதோட நம்பர் என்னது 2. அடுத்து இ முடிஞ்சிருச்சு, மீனிங் என்ன எழுத்துருக்கு, ஐ இருக்கு, ஓ இருக்கு, எது வரும், ஐ ஓல ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இந்த ஐ தான் இங்க 2 இருக்கு, அப்ப இங்கதான் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்ப ஐ. அடுத்த எழுத்துனா இருக்கு இங்கேயும் டி, இங்கேயும் டி, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த எழுத்து இங்க ஜி, இங்க என்ன இருக்கு இ, அப்ப எது வரும், இ தான் வரும். அப்ப இதனது செகண்டு, அப்ப இதனுக்கு எத்தனை வரும், தேர்டு. அப்ப செகண்டுக்கு என்னது 4, தேர்டு எவ்வளோ, தேர்டு. அடுத்து இப்போ ஓ வச்சிருந்தோம்ல, ஓக்கு அடுத்தது இருக்கு இங்க கே, இங்க ஓ, எது ஃபர்ஸ்ட் வரும், கே தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது 4th, இதுதான் என்னது 5th. அப்போ 4th நம்பர் என்னது 1, 5th வந்து 5th தான். அப்ப ஆன்சர் என்னது 2, 4, 3, 1, 5, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து சமமா இருந்தா அடுத்த எழுத்தை பார்க்கணும், அடுத்த எழுத்து சமமா இருந்தா அடுத்து உள்ளதை பார்க்கணும், அதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்படின்னு போட்டு ஆன்சர். ஓகே, டிக்ஷனரி பேஸ் பண்ணி கோச்சிங் கேட்டால் மிஸ் பண்ணே பண்ணாதீங்க, ஈஸியான ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ கண்ணாடியை வலது பக்கத்தில் வைத்திருக்கும் போது கொடுக்கப்பட்ட சிக்கல் உருவத்தின் சரியான கண்ணாடி பிம்பம், கண்ணாடி படம் பின்வரும் எந்த உருவத்தில் எனக்கு வரும்னு கேட்காங்க. ஓகே, ஸோ பார்த்த படம் தான் குயமே குயமாக இருக்கு. ஓகேவா, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், நமக்கு தேவை ஏதாவது ஒன்று மாற்றம் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எழுத்த மட்டும்தான் பார்க்குறேன், இந்த படத்தை நான் பார்க்கவே போகிறதில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு டி, அப்போ டி எனக்கு எப்படி வரும் கண்ணாடி பார்த்தோம்னா, இங்கிட்டு உள்ளது எங்கிட்டு வரும், இந்த சைடு வந்துருமா. ஓகேங்களா சார், கண்ணாடினால எனக்கு எப்படி இருக்கும், வலது இடது மாற்றம், வலது இடது மாற்றம். அப்போ இங்கிட்டு உள்ள டி எனக்கு எங்கே வரும், இந்த சைடு வரும், எப்படி வரும், திருப்பி வரும் டி. அப்போ எனக்கு இந்த மாதிரி டி எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே டி இருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இல்லை. அப்ப இந்த லாஸ்ட் ஆன்சர் எனக்கு வராது. ஓகேவா, இப்போ அடுத்து இந்த ஜியை பாருங்க, அப்ப ஜி என்னாகும், இந்த பக்கம் வந்துடும், டி அங்கிட்டு போச்சுன்னா ஜி கிட்ட வருமா. அப்ப ஜி எப்படி வரும் எனக்கு, எனக்கு ஜி இப்படி வரும். அப்ப ஜி அதே மாதிரி எங்க இருக்கு, இங்க வரல, அதே மாதிரி இங்க ஜி அப்படியே போடுற இது வராது. அப்ப இதானே வரும், அப்ப ஆப்ஷன் அது சி ஆன்சர். ஓகேங்களா, சரி நீங்க ஏதாவது ஒரு எழுத்து வச்சு பார்த்துட்டே வந்தாலும் போது எனக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். நம்ம அனைத்துமே பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாம் தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் டீயை வைக்கும் போது என்னாச்சு, ஒரு ஆப்ஷன் போச்சு. அடுத்து ஜி எழுது மாதிரி என்னாச்சு, ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு, மீதி ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. இவங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க, ஏங்கிறது அப்படியே தான் இருக்கும், இந்த ஒய் வந்து இந்த பக்கம் வந்துருமா, ஒய் இங்கிட்டு வந்துருச்சு, அப்ப அங்கிட்டு லேஸ் இங்கிட்டு வந்துடும், திருப்பி வரும். ஓகேவா, அடுத்து இந்த மாதிரி இந்த படத்தை பாருங்க, ஸோ கருப்பு இங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்துருச்சு, ஒயிட் இங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மாறி இருக்கும். ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, அப்போ நீங்கள் அனைத்தையுமே கண்டுபிடிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எழுத்து ஈஸியாக இருந்தால் எழுத்து மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் பார்த்தலாம், படங்கள் சிலது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் படங்களை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் படத்தில் கேள்விக்குரிய மாற்றும் உருவத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ அதான் அடுத்த வருடைய படம் எனக்கு என்ன வரும். ஓகே பாருங்க, ஃபஸ்ட்டு மேலே எத்தனை இருக்குது, 1 இருக்குது, இங்கே 2 முக்கோணம், இதில் 3 முக்கோணம். அப்போ எடுத்து எத்தனை வரணும், 4 முக்கோணம் எனக்கு வரணும். ஓகேவா, அப்போ 4 முக்கோணம் எங்கே இருக்குது, சிங்கம் 4 இருக்குது, இங்கேயும் 4 முக்கோணம் இருக்குது. சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது வராது, இது 2 வராது. ஸோ அப்போ ஏ அல்லது சியில் தான் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா, இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரோவை பார்க்க போகிறோம். ஏரோ ஃபஸ்ட்டு என்னாகுது, ஃபஸ்ட்டு கீழே போகுது, அடுத்து இந்த சைடு இருக்குது, அடுத்து
மேலே. அப்போ அடுத்து எங்கே எந்த எந்த சைடு போகும், எனக்கு இந்த சைடு தான் போகும். அப்போ இந்த மாதிரி ஏறும் எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி தான் சரியானது. அப்போ ஏவும் எனக்கு வராது. ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட்டு முக்கோணத்தை வச்சு எடுக்கும்போது ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு, அடுத்து இந்த ஏரை வச்சு பார்க்கமாட்டேச்சு, அந்த ஏ ஆப்ஷன் போயிடுச்சு. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ படங்கள் கொஸ்டினை பொறுத்தவளவுக்கு மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா அனைவரும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடரில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து எழுத்து தொகுதி தேர்ந்தெடுக்கவும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, ஸோ ஒவ்வொரு சீரியஸாக கொடுத்துருவாங்க, அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் எழுத்து வச்சு ஒரு எழுத்து கண்டுபிடிக்க போகிறேன், அடுத்து செகண்ட் எழுத்து வச்சு ஒன்று, தேர்ட் வச்சு ஒன்று, ஃபோர்த் ஒன்று. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க, கே இதில் ஃபர்ஸ்ட் எழுத்து, ஓ இதில் ஃபர்ஸ்ட் எழுத்து, எஸ் இதில் ஃபர்ஸ்ட் எழுத்து, டபிள்யூ. ஓகே, இது சீரியஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. சரி, நான் பார்த்தோன்னே புரியல அப்படின்னா அதுக்கு நம்பர்ஸ் போடு. கே நினைக்கவளோ 11, ஓனா 15, எஸ்னா 19, டபிள்யூனா 23. ஸோ அப்போ எனக்கு என்ன அது 11 கூட்டினா 15, 5 கூட்டினா 23, 23 கூட்டினா சாரி 19 கூட்டினா 23, 23 கூட்டினால வரும் 27 வரும். சார் அப்படி 26 எழுத்து தானே சார் இருக்கு. இப்போ 27 எப்படி போகிறதுன்னா 22 இசட், அப்போ 22 வரும்னா திரும்பி ஏ ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, அப்போ என்ன வரும், ஏ வரும். ஓகேவா, அப்போ ஏ என்னன்னு சொல்லலாம், 1 சொல்லலாம், இல்லைன்னா 27 நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த டைம் என்ன பண்ணலாம், இதை 27 வச்சுருக்கோம். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும், ஏ தான் வரும். அனைத்துலேயுமே ஏ தான் இருக்கு. ஓகே, அடுத்தது செகண்ட் எழுத்து மட்டும் எழுதுங்க, இதில் ஐ, அடுத்ததில் எம், அடுத்ததில் கியூ, அடுத்ததில் யூ. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும், இப்போ அதே மாதிரி நம்பர் போடும், 9 13 17 21. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, 4 தானே கூடுது, அப்போ 24 கூட்டினா 25, அப்போ 25 எனக்கு என்ன வரும், ஒய். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ, அடுத்த எழுத்துனது ஒய், அப்போ ஏ ஒய் எங்கே இருக்குது, ரெண்டு இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. இப்போ ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வரப்போது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பி தான் வரும். அப்போ 3 எழுத்து நம்ம பேஸ்ட் கண்டுபிடிக்க தேவையில்ல, அப்போ 4 எழுத்து மட்டும் பார்ப்போம். 4 எழுத்துக்கு எங்கே என்ன இருக்குது, இங்கே டி, இங்கே எக்ஸு, இங்கே பி, இங்கே எஃப். ஸோ அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும், ஓகே டீனு எவ்வளோ வரும், 20 24, பீனை என்ன சொல்கிறான், 2 சொல்லலாம், இல்லை எவ்வளோ சொல்லலாம், 28 சொல்லலாம், ஏன்னா ஏனா 27, பீனா 28. ஓகேவா, இப்போ 2, ஓகே 28 பி தான், 2 பி தானே, அப்போ 2 என்ன பண்ணலாம், 6 வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ 6 அப்புறம் எனக்கு என்ன வரும், ஏன்னா 4 தானே கூடுது, அப்போ 6 கூட்டினா 10, அப்போ 10 எனக்கு என்ன வரும், ஜே. அப்போ ஆன்சர் எது வரும், செகண்ட் ஆன்சர். அப்போ ஏஒய் பிஜே. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு கண்டுபிடி உங்கள் ஆப்ஷன் எலிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம், நம்ம வேகமாக ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நான் வந்து 3 எழுத்து கண்டுபிடிக்க, ஏன்னா 2 எனக்கு பி தானே இருக்கு, சப்போ கண்டுபிடிக்க தேவையில்லை, அப்போ அடுத்த எழுத்து நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, உறவின் முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி என்றால் ஏ என்பது பியின் தந்தை, அடுத்து ஏ மைனஸ் பி என்றால் ஏ என்பது பியின் மனைவி, அடுத்து ஏ இன்டு பி என்றால் ஏ என்பது பியின் சகோதரர், ஏ வகுத்தல் பி என்றால் ஏ என்பது பியின் மகள் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதன்படி தான் இங்கே ஆன்சர் பண்ண போறோம். இதில் செயல்பாடை பாருங்க, பின்வரும் எந்த செயல்பாடுபடி, எஸ் என்பது பியின் மனைவி, அப்போ எஸ் என்பது பியின் மனைவின்னு சொல்றாங்க, அப்போ பியின் மனைவி எனக்கு யாரு, எஸ். ஓகேவா, அப்போ எஸ் என்னது ஒரு பெண், பிங்கிறது ஒரு ஆண். ஓகே புரியுதுங்களா, ஏன்னா பியின் மனைவி தான் யாரு, எஸ். ஓகே என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஆண் அப்படின்னா ஸ்கொயர் போட்டுக்கலாம், பெண் அப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அதே தான் போட்டுருக்கோம். ஓகே பிங்கிறது அப்படினது ஆண், அப்போ எஸ்ங்கிறது பெண், எனக்கு இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ் வரணும். ஓகே ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இது வந்து என்ன பண்ண போறோம், ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போக போறோம். ஓகேவா, எனக்கு ஆக்சுவலாக எப்படி வரணும், எனக்கு இந்த மாதிரி வந்தாலே போதும், எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, சரி என்னது எப்படி சொல்லலாம், எஸ் என்பது பியின் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ என்ன சொல்லலாம், ஏ மைனஸ் பின்னு சொல்லலாமா, இல்லைன்னா எஸ் மைனஸ் பி. அப்போ எஸ் மைனஸ் பின் அர்த்தம் எஸ் என்பது பியின் மனைவி அப்படின்னு வந்துடும். அப்போ எஸ் மைனஸ் பி எனக்கு இருக்கா, ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குல்ல, ஏ மைனஸ் பினா ஏ என்பது பியின் மனைவி, அப்போ எஸ் மைனஸ் பினா எஸ் என்பது பியின் மனைவி, அப்போ கரெக்டு தான். பட் எஸ் மைனஸ் பி எனக்கு ஆப்ஷன் இல்லை இல்லை, அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எஸ் பிளஸ் கியூ இன்ட்டு ஆர் வகுத்தல் பி. ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, எஸ் பிளஸ் கியூ, ஒவ்வொரு ரெண்டு எழுத்தா பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் எஸ் பிளஸ் கியூ,
அப்போ எஸ் பிளஸ் கியூன்னு எனக்கு என்ன வரும், இங்க இருக்கு பாருங்க, பிளஸ் என்ன வரும், ஏ என்பது பியின் தந்தை. அப்ப இங்க என்ன வரும், எஸ் என்பது கியூவின் தந்தைன்னு வரும். எஸ் என்பது என்னது, கியூவின் தந்தை. அப்ப தந்தைனா ஒரு ஆணா, ஏன்னா ஆக்சுவலி என்ன வரும், எஸ்ங்கிறது ஒரு பெண், ஆனா இங்க என்ன வருது, ஆண் வருது, தந்தைனா ஆண். அப்ப எனக்கு இதுலயே வந்துருச்சு முடிஞ்சா, ஆப்ஷனுக்கு வராது, ஏன்னா எஸ்ங்கிறது எனக்கு பெண்ணா தான் வரணும், இங்க ஆண் வந்திருக்கனா இது தவறு. அடுத்த ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் எனக்கு பி பிளஸ் கியூ இன்ட்டு ஆர் வகுத்தல் எஸ் கண்டிப்பா பார்ப்போம். பி பிளஸ் கியூ அப்ப என்னது, பி என்பது என்னது, கியூவின் தந்தை. அப்ப பி என்பவர் என்னது, கியூவின் தந்தை. பி என்பவர் கியூவின் தந்தை. அடுத்தது கியூ இன்ட்டு ஆர், ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து பார்த்தோம், அடுத்து அடுத்த ரெண்டு எழுத்து கியூ இன்ட்டு ஆர். கியூ இன்ட்டு ஆர் என்னது, பெருக்கள்னா பார்த்தோம், ஏ என்பது பியின் சகோதரர், ஏ என்பது பியின் சகோதரர் அப்படின்னா அர்த்தம், ஏ தான் சகோதரர், அப்ப அவர் ஒரு ஆண், ஓகேவா. அப்ப அதே மாதிரி என்னது, கியூ இன்ட்டாரா, அப்ப கியூ தான் என்னது, ஒரு ஆண், ஓகேவா. அப்ப கியூ என்பவர் ஆரின் சகோதரர், ஆர். அடுத்து என்ன இருக்கு, ஆறு வகுத்தல் எஸ். அப்ப ஆறு வகுத்தல் என்ன சொல்றது, ஏ வகுத்தல் பி தானே. அப்ப இங்க என்ன வரும், ஏ என்பது பியின் மகள், அப்ப ஆர் என்பது எஸ்ஸின் மகள். ஆர் என்பது என்னது, எஸ்ஸின் மகள். ஆர் என்னது, எஸ்ஸினுடைய மகள். அப்ப இவங்க பெண், ஓகேங்களா. அப்ப இவங்க ரெண்டு பேருமே சகோதரர் தானே, இவங்களுக்கு அப்பா பீனா, இவருக்கு என்னது, அப்பா இவர் பி தான். அப்ப இவங்க ரெண்டு பேர் என்னது, இவங்களுடைய அம்மா என்ன, யாரு, எஸ் ஆ இருப்பாங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும், பி எஸ். அப்ப இந்த கான்செப்ட் கரெக்டா வருதா, ஓகேவா. அப்ப எஸ் என்பவர் என்னது, பியின் மனைவியே இருக்காங்க. எஸ் என்பவர் கியூக்கும் தாய் தான், ஆருக்கும் தாய் தான். பியினுடைய அப்ப மகன்கள் யாரு, மகன் வந்து கியூ, மகள் வந்து யாரு, ஆர், ஓகேவா. சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும், ஓகே. அப்ப இதுல யாராவது ஆனா இருக்காங்க, தந்தை பி, கியூ இது வந்து ஆர். அதே மாதிரி எஸ்ங்கிறது தாய், ஆருங்கிறது என்னது, மகள். இவங்க ரெண்டு பேருனாக்க பெண்ணா இருக்காங்க, ஓகேவா. அப்ப பி எஸ். அப்ப பியின் மனைவி யாரு, எஸ். எனக்கு கரெக்டா பொருந்தோ, அப்ப எந்த செட்மெண்ட் எடுத்து ஆன்சர் பண்ணும், செகண்ட் ஆப்ஷன் எடுத்து வரும்போது எனக்கு ஆன்சர் வருது, ஓகே. அப்ப அதுலயே வந்துடும் ஆன்சர் முடிஞ்சு. நீங்க இது நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், எஸ் பிளஸ் கியூவா. அப்ப எஸ் பிளஸ் கியூ எனக்கு என்னது, எஸ் என்பவர் கியூவின் தந்தை, அப்ப ஆண் வரும், அப்ப இது வராது. அதே மாதிரி எஸ் இன்ட்டு கியூன்னு போ, எஸ் இன்ட்டு கியூ என்ன வரும், எஸ் என்பவர் கியூவின் சகோதரர், அப்ப இங்கேயே ஆண்ட வருவாரு, அப்ப இதுவும் எனக்கு வராது. அதே மாதிரி எஸ் இன்ட்டு கியூ இங்கே என்னது, வராது, ஓகேவா. இதே மாதிரி ஆப்ஸ் எலிமினேட் பண்ணணும்னா பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா. அப்ப எஸ் என்பவர் கியூவின் சகோதரர்னு சொல்றாங்க, அப்ப கியூவின் சகோதரர் யாரு, எஸ். அப்ப எஸ் என்ன வரும், ஒரு பெண்ணா தானே வரணும், அப்ப இங்க ஆண் கொடுத்துறாங்க, அப்ப ஆண் வந்து என்னது, தவறு, முடிஞ்சு, ஓகேங்களா, அவ்வளோ. அப்போ இது மாதிரி ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்க பாருங்க, மொத்தம் ஏ பி சி டி இஎஃப் மற்றும் ஜி வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர், ஓகேங்களா. வடக்கு நோக்கினா இந்த மாதிரி 3, 4, 5, 6, 7, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஜி என்பது இக்கு உடனடி வலது புறம், ஓகேவா. இந்த மாதிரி வடக்கு நோக்கி அமர்ந்தாங்கன்னா, சரி எனக்கு இந்த சைடு போனால் வலது, ஓகேவா, இந்த சைடு போனால் இடது, ஓகேங்களா. சரி ஃபர்ஸ்ட் ஜி, ஜி என்பது எப்படி இருக்காராம், இக்கு உடனடி வலது புறம். அப்போ இக்கு உடனடி வலது புறம் யாரு, ஜி. இக்கு உடனடி வலது புறம் யாரு, ஜி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஜி என்பது வரிசையின் கடைசி வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறது, ஓகே. அப்போ ஜி தானது வலது புறத்திலே கடைசி, வலது புறத்திலே கடைசி யாரு, ஜி தான். நீங்கள் எதுவுமே வராது, அப்போ இந்த சைடு தான் போகுது, ஓகேவா. அடுத்து இயின் இடது பக்கத்திலிருந்து மூன்றாவது இடத்துல யார் இருக்கா, ஏ. அப்போ இயிலிருந்து மூன்றாவது இடது, அப்போ முதல் இடது, இரண்டாவது இடது, மூன்றாவது இடது, யார் இருக்கா, ஏ, ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி, பி எப்படி பாருறான், ஏக்கு உடனடி வலது. அப்போ ஏக்கு உடனடி வலது இந்த சைடு தானே, ஏக்கு உடனடி வலது யாரு, பி. அடுத்து சி வந்து எப்படி பாருறான், பிக்கு வலது புறம் அமர்ந்திருப்பார். அப்போ பிக்கு வலது புறம் யாரு, சி, ஓகே. அடுத்து இங்க என்ன இருக்கு, சரி, டி வந்தனாது ஏவின் உடது, டி வந்தனாது ஏவின் உடனடி இடது பக்கம். அப்ப ஏவுக்கு இடதுல யார் இருக்கா, டி. ஏவுக்கு இடது பக்கம் யார் இருக்கா, டி. அப்ப யார் கடைசி இடது புறத்தில் அமர்ந்துருக்காங்க கேக்குறாங்க, ஓகேவா. மொத்தம் எனக்கு எத்தனை பேர், 7 பேர் தான். இந்த வலதுபுறம் கடைசி எனக்கு முடிஞ்சு, அப்ப இந்த சைடு யாரும் போகவே முடியாது, அப்ப எனக்கு இந்த சைடு தான் போக முடியும். மொத்த எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப இங்க ஒரு ஆள் ரிமைனிங் இருப்பாரா, அவர் யாரா இருப்பாரு,
இங்க எந்த யார் வராம இருக்கான்னு பாரு, யார் வராம இருக்கா, எஃப் தான் வராம இருக்காரு. அப்ப எஃப் தான் என்ன பண்ணுவாரு, இந்த இடதுபுறத்துல கடைசியா இருப்பாரு. ஓகேங்களா, அப்ப ஆன்சருக்கு என்ன வரும், எஃப். ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும், எஃப். ஸோ இங்க மாதிரி கொஸ்டின் வந்து என்ன பண்ணா, ஒவ்வொன்னா ஆர்டர் படி நம்ம பண்ணிட்டே இருந்தாலும் போதும் ஆன்சர் ஈஸியா வரும், எந்த ஒரு டவுட் பட தேவையில்லை. ஸோ கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெருசா இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்தை போட்டுட்டே வரும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். அவங்க எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள சமன்பாட்டில் எந்த கணித குறியீடுகளை மாற்றி கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 360 × 8 − 320 + 72 / 5 = 85. ஓகேவா, எனக்கு இதோட ஆன்சர் எவ்வளோ வரணும், 85 வரணும். ஓகேவா, ஆனா ஆக்சுவலி இதை வச்சு போட்டா எனக்கு 85 வராது. என்ன பண்ண சொல்றாங்க, கணித குறியில மாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஏதாவது ரெண்டா மாத்துங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, மைனஸ் வகுத்தல் இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல், வகுத்தல் இருக்கிற இடத்துல மைனஸ், அந்த மாதிரி மாத்திக்கணும். ஸோ அப்படி மாத்தி ஆன்சர் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா, இங்க என்ன பண்ணா பெருக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன்னா 360 × 8 எவ்வளவு ஒரு மார்க் எடுத்து ரொம்ப அதிகமா போயிடும். ஸோ வகுத்தல்னா ரொம்ப கம்மியாயிரும். அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியாது, ஸோ பெருக்கள் மதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எதை கழிச்சாலும் கூட்டினாலும் ரொம்ப 85 மதிப்பு எனக்கு வரவே வராது. ஸோ அப்ப இங்க என்ன பண்ண போறோம், 360 × 8 இருக்கா, அப்ப என்ன பண்ணும், பெருக்கல் வகுத்தல் தான் மாத்திரமா இருக்கும். எதை மாத்திரும், பெருக்கலையும் வகுத்தல் தான் மாத்திரும். அப்ப எந்த ஆன்சர், செகண்ட் ஆன்சர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா, அப்ப பெருக்கலுக்கு இடத்துல வகுத்தல், வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல். ஓகே பாருங்க, இப்ப 360 பெருக்கல் இப்ப என்ன பண்ண போறோம், வகுத்தல் 8 − 320 + 72 வகுத்தல் என்னது, பெருக்கல் × 5 = 85. ஸோ சமமாக வருதான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஓக்கணுமா, அப்போ 360 / 8 எவ்வளோ வரும், 4 × 8 = 32 மீதி 4 × 40 = 8 − 320 சிதிரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 72 × 5 75 × 350 இது ஒரு 10 எவ்வளோ, 360 = 85. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் மதிப்பு ஒரே தான் கூட்டிகள் இல்லைனா மொத்தமாக இதை அப்படியே ஆன்சர் பண்ணுங்க, −320 + 360 அப்போ எவ்வளோ வரும், +40 முன்னாடி ஒரு 45 அப்போ 85. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வருது, 85 இங்கேயும் 85 சமயம் சரியாக வருதா. அப்போ எந்த குறியீடை மாற்றணும், பெருக்கல் வகுத்தல் குறியீடு தான் மாற்றணும். எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு, சமமாக வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும், செகண்டு தான் ஆன்சர். ஓகேவா, ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கல அப்படின்னா, எனக்கு வந்து பெருக்கல் தான் ரொம்ப அதிகமாக வருமா இருக்குது, 360 × 8 பார்த்தா ரொம்ப அதிகமாக போகும். ஸோ அதனால் என்ன பண்ணியாச்சு நம்ம, ஸோ அப்போ பெருக்கல் குறியீடு தான் கண்டிப்பாக மாற்றணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே பெருக்கலே இல்லை, அப்போ அடுத்த ஆப்ஷன் எடுத்தோம். சப்போஸ் எனக்கு இது போல என்ன பண்ணுவேன், அடுத்த ஆப்ஷன் எடுத்தோம்னு ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா, சரி, எனக்கு செகண்ட்ல வந்துருச்சு, அப்போ ஆன்சர் முடிஞ்சு. இப்போ பெருக்கல் மற்றும் வகுத்தல். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தையும் தொடர்புடையது போலவே மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். தாது என்பது உலோகம், இப்போ பால் என்பது எனக்கு என்ன வரும், ஓகேவா, தாதுக்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க, உலோகங்கள் தயாரிப்பாங்க. அப்போ பாலுன்னு எனக்கு என்ன தயாரிப்பாங்க, என்னப்பா தயாரிப்பாங்க, தயிர். ஓகே, நீங்கள் ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும் எதுன்னு வராது. ஓகேவா, தயிர் துணி வருமா வராது, பசு கண்ணாடி எது வரும்னா, அது பால்லேருந்து என்ன வரும், தயிர் தான் தயாரிக்க முடியும். தாதுலேருந்து உலகம் வருது அப்படின்னா பால்லேருந்து தயிர் தான் வரும். ஆன்சர் தயிர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின், பட் இந்த மாதிரி கான்செப்டில் ரயில்வே எஸ்எஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ டிஎன்பிசி போலீஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் ரயில்வே எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்பாங்க. கொஸ்டின்ஸை பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு ஹெல்த், ஹெல்த் வந்து என்ன சொல்றாங்க, CGJJVN சொல்றாங்க. இப்போ ஹெல்த், ஹெல்த் என்ன சொல்றாங்க, CGJJVN. ஸோ இங்கே என்ன பண்றாங்கன்னா, மூணு மூணு இடத்த பாதி பேரை பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, மூணு மூணு. இங்கே என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஹச் இருக்குல்ல, ஹச்சு இந்த கார்னர்ல எவ்வளவு கூடுது, ரெண்டு கூடுதான், ஹச்சு ஐ விட்டுட்டு ஜே, அடுத்து இங்க இக்கு அப்புறம் எஃப் விட்டுட்டு ஜி, அடுத்து இங்க இருந்து ஏல பி விட்டுட்டு சி. அப்போ ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து எனக்கு வருதா, அப்ப என்ன ஆகுது பாருங்க, லாஸ்ட் இது ஃபர்ஸ்ட்டுக்கும், செகண்ட் உள்ளது செகண்டுக்கும், ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட்டுக்கும் போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க ஹச்சிலிருந்து இங்கே வருது ஐ விட்டு ஜே, இங்கே T
இருந்து யூ விட்டுட்டு வி, அடுத்து எல்லுல எம் விட்டுட்டு என். ஓகேவா? அப்ப இங்க எந்த சீரியஸ்ல இருக்கு? ஸோ மூணு மூணா பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி அது. ஓகேவா? சென்டருக்கு சென்டர் தான், லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் போகும். இந்த மெத்தட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது நல்லா யாபகம் வச்சுக்கணும். நீங்க நார்மலா போட்டு பாக்குறீங்க, ட்ரை பண்றீங்க, ஆன்சர் வரலாம். இந்த மாதிரி மெத்தட்ல மூணு மூணா பிரிச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே அதே கான்செப்ட் வருது. ஏன்னா நெக்ஸ்ட் செக் பண்ணலாம் என்ன இருக்கு, சார்ஜ். ஓகேவா? இப்போ மூணா பிரிப்போமா. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது சரி, லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் வருமா? அப்போ ஏக்கு என்ன வரும், சி. ஹச் என்ன வரும், ஐ விட்டு ஜே. அடுத்து சி என்ன வரும், இ. அடுத்து அதே மாதிரிங்க, ஈக்கு அப்புறம் எஃப் விட்டு ஜி. ஜி என்ன வரும், ஹச் ஐ. ஆர் என்ன வரும், எஸ் டி. அப்போ என்ன வருது, சி ஜிஇ ஜிஐடி. ஓகே, சிஜேஇ ஜிஐடி வருதான் பாருங்க, வருதா வருது, அவ்வளவுதான். ஸோ அப்ப என்ன கான்செப்ட், லாஸ்ட் ஃபர்ஸ்ட், சென்டர் சென்டர், ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்டா போகும். அதே மாதிரி கான்செப்ட் முடியும். ஓகே, மூணா பிரிச்சுக்கலாம். இது வந்து என்னது, யூ. அப்ப என்ன ஆகும், லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருமா, யூக்கு அப்புறம் வி விட்டு டபிள்யூ. அடுத்து ஓ, ஓ விட்டு என்ன வரும், பி விட்டு கியூ. அடுத்து ஹச், ஐ விட்டு ஜே. அடுத்துங்க இ, எஃப் விட்டு ஜி. அடுத்து எஸ், டி விட்டு யூ. அடுத்து ஆர், எஸ் விட்டு டி. அப்போ ஆன்சர் என்ன வருது, டபிள்யூ கியூ ஜே ஜியூடி. ஓகேவா? ஆன்சர் எது, ஆப்ஷன் ஏ. ஸோ நீங்கள் டபிள்யூ போடும்போது ஆன்சர் வந்திருக்கும், டபிள்யூ போடும் என்ன வந்துடும், உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டாங்க, ஃபுல்லாக கண்டுபிடிச்சு அவசியம் இல்லை. இல்லை கான்செப்ட் எனக்கு கரெக்டாக வருதுல, அப்போ என்ன பண்ணலாம், இந்த மெத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே நார்மலாக ட்ரை பண்ணிப்போம், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் வச்சு பார்ப்போம். ஸோ வரல அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டை யோசிச்சு ஆன்சர் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ல நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க, அதையும் கொஞ்சம் யாவது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குரிய மாற்றம். ஓகே, என்ன இருக்கு, 1995, 1895, 1695, 1395 கொஸ்டின் மார்க். ஸோ இங்கே என்ன ஆகுது, நம்பர்ஸ் குறைஞ்சு தானே போகுது, அப்போ எவ்வளோ குறையுதுன்னு பாருங்க. 1995, 1895 எவ்வளோ குறையுது, 100 குறையுது. அடுத்து இங்கே 1895 1695 எவ்வளோ குறையுது, 200 குறையுது. அடுத்து இங்கே 1695 1395 எவ்வளோ குறையுது, 300 குறையுது. ஓகே, பார்க்கும்போது தெரியும், ஃபர்ஸ்ட் 100, அடுத்து 200, அடுத்து 300. அப்போ அடுத்து எவ்வளோ குறையணும், 400 குறையணும். அப்போ 400 குறைச்சா எனக்கு எவ்வளோ வரும், 995. அப்போ ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அவ்வளோ தான் முடிஞ்சிடும். இது நார்மலாக உள்ள கொஸ்டின் தான். ஓகே, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாங்கோ இஸ் டான்ஸ் டிபி லீ என்றும், டான்ஸ் இஸ் ப்ராக்டிஸ் என்பது லிபி கே என்றும், லிட்ஸ் டான்ஸ் என்பதை ரீ லீ என்றும் எழுதுவார்கள். அந்த மொழியில் ப்ராக்டிஸ் எப்படி எழுதப்படும்? ஓகேவா? இது வந்து சங்கீத மொழிகள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குறிப்பிட்ட குறியீட்டு மொழிகள் கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணால், ப்ராக்டிஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் எங்கே இருக்குது, ஏன்னா ப்ராக்டிஸ் எப்படி எழுதப்படும் கேட்குறாங்க. இப்போ ப்ராக்டிஸ் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் இங்கே தான் இருக்குது, அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே, டான்சிக்ஸ் ப்ராக்டிஸ், அப்போ ப்ராக்டிஸுக்கு எனக்கு எந்த குறியீடு வரும், அப்போ இந்த மூணில் எதாவது ஒன்று தான் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் ஒரு இடத்துல தான் இருக்குது, அப்போ இந்த எழுத்துமே எனக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும். சப்போஸ் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ப்ராக்டிஸ்க்கான குறியீடு எனக்கு கிடையாது. ஏன்னா ப்ராக்டிஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இந்த எழுத்தும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, லி, எல்இன்னு இருக்கு, எல்இ எங்கே வச்சிருக்கா, இங்கே இருக்கு பாருங்க, எல்இ மூணு இடத்துலையுமே இருக்கு. அப்போ எனக்கு எல்இ வராது, ஏன்னா எல்இ மூன்று இடத்துலக்கு எனக்கு வராது. ஏன்னா ப்ராக்டிஸ் ஒரு இடத்துல இருந்தால் எல்இயும் ஒரு இடத்துல தான் இருக்கணும், இங்கே மூணு இடத்துலக்கு அப்போ அது வராது. அடுத்து பி, ஸோ எங்கே இருக்கு, இங்கே பி இருக்கு. அப்போ அப்போ பி எனக்கு வராது. அப்போ என்னது மீது இருக்கு, கேஇ, கேஇ எங்கே வச்சிருக்கேன் பாருங்க, இருக்காது. ஏன்னா ப்ராக்டிஸ் ஒரு இடத்துல இருக்குது, அப்போ கேஇ ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, கேஇ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அறிக்கைகள் முடிவுரைகள் ஸோ வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஸோ பார்க்குறவங்க வித்தியாசமாக தெரியுமா இருக்கும், ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிக்கையை ஃபஸ்ட்டு வச்சு, அறிக்கையை வச்சு ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிட்டிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, படத்தை வச்சு முடிவுரைகள் கரெக்டாக தான் பார்ப்போம். அந்த முடிவுகள் எனக்கு எது கரெக்டாக பொருந்ததோ அதே எனக்கு ஆன்சர். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க, எந்த கேரட்டும் பீட்ரூட் இல்லை, எந்த கேரட்டும் பீட்ரூட் இல்லை.
அப்ப எனக்கு எப்படி இருக்கும், ரெண்டுமே எனக்கு தனித்தனியா தான் இருக்கும். ஓகேவா, இதை தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததான் சொல்றாங்க சில கேரட்டுகள் இஞ்சி. ஓகேவா, அப்ப கேரட் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டுக்குவோம். கேரட் இங்க என்ன சொல்றாங்க, சில கேரட்டு தான் எனக்கு இஞ்சி. அப்ப சிலது சிலது மட்டும் தான் எனக்கு என்னது, சில கேரட் தான் எனக்கு என்னது, இஞ்சி. புரியுதுங்களா? அப்ப கேரட்டுக்குள்ள கொஞ்சம் விட்டுக்கு அவ்வளவுதான். அப்ப சில கேரட்டு மட்டும் தான் எனக்கு என்னது, இஞ்சி. அப்ப சில இஞ்சி தான் எனக்கு என்னது, கேரட். எனக்கு ரெண்டுமே வருமா, சில கேரட் இஞ்சி தான், சில இஞ்சியும் எனக்கு என்னது, கேரட் தான். ஓகே, அடுத்தது சில இஞ்சிகள் பீட்ரூட். ஓகேவா, சில இஞ்சிகள். அப்ப இஞ்சியை என்ன பண்ணுவேன், உள்ள கொண்டு போ. இஞ்சிக்குள்ள கொண்டு வந்தனாகும் பீட்ரூட் கிடைச்சு. ஏ சார் இங்கிட்டு போடலன்னு, கேரட்டும் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கேரட்டும் பீட்ரூட்லேயும் சொல்லிட்டாங்களா, அப்போ கேரட்டுக்கும் பீட்ரூட்டும் தொடர்பே இருக்காது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இதுதான் பாடம். ஓகேவா, சில கேரட்டுகள் இஞ்சி, சில இஞ்சி வந்து எனக்கு பீட்ரூட். ஸோ இதுதான் எனக்கு பாடம். இப்போ முடிவை செக் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்கிறாங்க, அனைத்து பீட்ரூட்டுகளும் இஞ்சி, கரெக்டா? அனைத்து பீட்ரூட்டும் இஞ்சியா, கிடையாது. ஏன்னா சில பீட்ரூட் எனக்கு இஞ்சி வரும், பட் அனைத்து பீட்ரூட்டும் இஞ்சியும் கேட்டால் வராது. அப்ப ஒன்னு இந்த முடிவு எனக்கு பொருந்தாது. அடுத்தது சில இஞ்சிகள் கேரட், கரெக்ட் தான். ஏன்னா இஞ்சி தானே, இஞ்சியில கொஞ்சம் கேரட் உள்ளதுல. அப்ப சில இஞ்சி கேரட் என்பது எனக்கு சரி. ஓகேவா, சில கேரட் இஞ்சினாலும் சில இஞ்சி கேரட்னாலும் எனக்கு என்னது, சரிதான். அப்ப செகண்ட் இது எனக்கு சரி. அடுத்து சில பீட்ரூட்டுகள் கேரட்கள் ஆகும், சில பீட்ரூட்டு கேரட் ஆகுமா? இன்னொன்னு எந்த கேரட்டும் பீட்ரூட் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, அப்ப பீட்ரூட்டும் கேரட் சம்பந்தமே இல்லை. அப்ப இது வருமா கேட்டா வராது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன வராது, ஒன்னு மூணுமே எனக்கு வராது. அப்ப ஆன்சர் என்ன கரெக்ட், செகண்ட் மட்டும் தான் சரி. அப்ப இரண்டாவது கூற்று மட்டும், அதாவது இரண்டாவது முடிவு மட்டும் எங்க இருக்கு, முடிவு இரண்டு மட்டும் பின்பற்றுகிறது. அப்ப ஆன்சர் இது ஆப்ஷன் சி. இன்னொன்னு நீங்க ஆப்ஷன் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம்ப்பா. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, எந்த கேரட்டும் பீட்ரூட் இல்லை. அப்ப இங்க லாஸ்ட் என்ன இருக்கு, சில பீட்ரூட் கேரட்டு சொல்றோம். ஓகேவா, அப்ப கம்பல்சரி என்னது, மூன்றாவது கூட்டு தவறு தானே. ஏன்னா கேரட்டுக்கும் பீட்ரூட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் இங்கே சில பீட்ரூட் கேரட்னு சொல்கிறாங்க, என்னன்னா அது தவறு. அப்போ மூன்றாவது கூற்று தவறு, அது மூன்றாவது எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அது எனக்கு ஆன்சர் வராது. ஸோ அனைத்து மேலே இங்கேயும் மூணு வருதுல, அப்போ இந்த மூணுமே எனக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல என்ன பண்ணலாமா, ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. ஏன்னா மூணாவது தவறுனா இங்கே மூணாவது சரின்னு சொல்கிறாங்க, அப்போ இது வராது. இங்கேயும் மூணு சரி சொல்கிறாங்க, வராது. இங்கே அனைத்தும்னா இதில் மூணு வரும்ல, அப்போ இதுவும் எனக்கு வராது. அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் ஏதோ வரும். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணலாமா, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா சார், அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அதை வச்சு நம்ம வேணும் ஆன்சர் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தில் உட்பொதிக்கப்பட்ட விருப்ப படத்தை தேர்ந்தெடுக்கவும் சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை. ஸோ நீங்கள் வந்து இதை சுற்றி வீட்டெலாம் பார்க்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன படம் இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைமே கைமனு கொடுத்து வச்சுருப்பாங்க. இது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி படம் இதுக்குள்ளே இருக்காதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி படம் எனக்கு எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, இந்த மாதிரி படம் எங்கே இருக்குன்னு பார்க்கும், இதை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது அதை சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் எனக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கான் பார்த்தா அதுவும் இல்லை, அது இதே மாதிரி இருக்கான் பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி படம் இருக்கு, எங்கே சார் பண்ணால் இங்கே பாருங்க. வருதுங்களா, இந்த மாதிரி படம் இங்கே இருக்கா, எங்கே இருக்கு? அப்போ லாஸ்ட் படம் தான் எனக்கு இதுக்குள்ளே இருக்கு, வேறு எந்த படமும் எனக்கு அப்படியே இல்லை. நீங்கள் எதையுமே சுழற்சி பண்ணக்கூடாது, முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போ இங்கே எப்படி இருக்கோ அதே படம் தான் உள்ளே இருக்கணும். அப்போ லாஸ்ட் படம் தான் எனக்கு உள்ள அப்படியே இருக்கு. அப்ப ஆன்சர் அது லாஸ்ட். ஓகே, அப்ப எஸ்எஸ்சில ஜிடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பல்சரி கேட்டே இருப்பாங்க. சார் நல்லா யாவச்சுங்க, ரயில்வேக்குமே கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, படங்கள் கொஸ்டின் வந்தாலே கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது, ஃபுல்லா அடிச்சிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் பின்வரும் எண்கள் எது கேள்விக்குரிய மாற்று அப்படின்னு கேட்கிறாங்க. சார் தொடர் எழுதிக்கலாம், மூணு கொஸ்டின் மார்க், 27, 44, 63, 86, 115. ஓகே, ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணாங்க, விடுபட்ட நம்பர் கேட்டாலும் லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கும். ஓகே, 105 எதை கழிச்ச 86 வரும், 29 கழிச்ச வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே 86 எதை கழிச்ச 63 வரும், 23 கழிச்சா வரும். அப்போ அடுத்த 63 எதை கழிச்சா 44 வரும்னா, 19 கழிச்சா 44. அப்போ 44 இங்கே 17. ஸோ அப்போ நம்பரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு 29, அடுத்து 23, 19, 17. இதில் என்ன நம்பர் இருப்பா, பகா எண்கள். ஏன்னா 20 முன்னாடி உள்ள நம்பர் பகா எண் 23, 23 19, 19 முன்னாடி 17, 17 முன்னாடி என்ன வரும், 13 வரும். அப்போ 13 தான் கழிக்கணும். அப்போ 27 13 கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும், 14. அப்போ 13 கழிச்சுனா அடுத்து எவ்வளோ கழிப்பேன், 11 கழிப்பேன்.
பதினாலு பதினொன்று கழிச்சா மூணு வருதுங்களா. அப்போ எனக்கு விடுபட்ட நம்பருங்க என்னது? பதினான்கு. ஸோ அப்போ இங்கே என்ன சீக்வன்ஸில் இருக்கு? பகா எண்களில் அந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. இல்லைன்னா இப்படி இப்போ கூடிகிட்டே போக சொல்லலாம், இங்கிட்டு வரும்போது குறைஞ்சிட்டு வரும் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 29 குறைஞ்சி, அடுத்து 23, அடுத்து 19, அடுத்து 17, அடுத்து எவ்வளோ குறையும்? 13 குறையும்னா ஆன்சர் 14 முடிஞ்சு. சார் செக் பண்ணி பார்க்குறோம், 14 இருந்தால் என்ன பண்ணுவோம், 11 குறையும், குறைஞ்ச எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 14. ஸோ ஆப்ஷன் கே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எழுத்துக்கள் எது கேள்விக்குரிய மாற்றி பின்வரும் கடிதத் தொடரை நிறைவு செய்ய கேட்குறாங்க. ஓகே, ஐ கே ஓ யூ சி அடுத்து என்ன வரும்? ஓகே, ஐ நினைக்க எவ்வளோ? 9. கேனா 11, ஓனா 15, யூனா 21, சி நினைக்க எவ்வளோ வரும்? சீனா 3 சொல்லலாம், இல்லைன்னா 28 கூட சொல்லலாம். ஓகேவா, சரி ஏச 28 சொல்லலாம்னா ஏன்னா இசட் வரைக்கும் 26, திரும்ப அடுத்த வரமா என்ன வரும்? ஏ வந்து 27, பி வந்து என்னாவது 28, சி எவ்வளோ 29 சார், எவ்வளோ வரும்? 29. ஓகே, இப்போ எவ்வளோன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது? 2 கூடுது. அடுத்து எவ்வளோ கூடுது? 4 கூடுது. அடுத்து எவ்வளோ கூடுது? 6 கூடுது. அடுத்து எவ்வளோ கூடுது? 8 கூடுது. எனக்கு 29ல, அப்போ 29, அப்போ 21ல 8 கூடனா 29. ஓகேவா, அதை நம்ம என்ன சொல்லலாம், 3 கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ 3லேருந்து தானே கண்டுபிடிப்பேன், ஏன்னா 29 மூணு ஒன்று தானே. ஓகே, ஃபஸ்ட் 2 கூடுது, அடுத்து 4 கூடுது, அடுத்து 6 கூடுது, அடுத்து 8 கூடுது, அடுத்து எவ்வளோ கூடும்? 10 கூடும். அப்போ 3ல 10 கூடுதல் எவ்வளோ வரும்? 13. அப்போ 13க்கான எழுத்து என்னது? எம்மு. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ எழுத்தை பொறுத்தளவுக்கு வந்தாலே நம்பர்ஸை போடுங்க, நம்பர்ஸை போட்டாலும் ஒரு ஐடியா கிடச்சிடும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உட்காந்து ஏபிசி எழுதுறது வந்து நம்ம தேவையில்லாத வேலைப்போ, ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் 2-3 கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம எத்தனை ஏபிசி உட்காந்து எழுதிட்டு இருக்குது, தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகிடும், மிகவும் டைம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறோம், ஸோ டைம் வந்து எவ்வளோ மேனேஜ் பண்ணுமோ அவ்வளோ என்ன பண்ணும், வேகமாக ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ப்ளஸ் என்றால் வகுத்தல், வகுத்தல் என்றால் மைனஸ், மைனஸ் என்றால் பெருக்கல், பெருக்கல் என்றால் ப்ளஸ், பின் வருமத்தில் எது வெளிப்பாட்டின் மதிப்பாக இருக்கும்? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். 32 என்ன இருக்கு? வகுத்தல் என்னது? வகுத்தல் என்றால் மைனஸ். அடுத்து 64, ப்ளஸ் எனக்கு என்ன வரும்? வகுத்தல். அடுத்து என்ன இருக்கு? 8. மைனஸ் என்னது? மைனஸ்னா பெருக்கல். 5, பெருக்கல் எனக்கு என்னது? ப்ளஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வகுத்தலாம். இப்போ இங்கே வகுத்த எவ்வளோ வரும்? 64 வகுத்தல் 8 எவ்வளோ வரும்? 8 இன்ட்டு 5 ப்ளஸ் 36, முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் முன்னாடி 32. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும்? 40. மைனஸ் ப்ளஸ் 36 32. இப்ப என்ன பண்ணலாம், இதை அப்படியே கழிச்சிருவோம். மைனஸ் 40 பிளஸ் 36 எனக்கு எவ்வளவு வரும்? மைனஸ் 4, முன்னாடி ஒரு 32. அப்ப 32 4 போஸ்ட் எவ்வளவு வரும்? 28. அவ்வளவுதான். ஓகேவா, இது வந்து மைனஸ் 40 எடுத்த நீ கூட்டணும். ஓகேவா, பிளஸ் 36 மைனஸ் 40 குறிட்டு மாதிரி என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்ப கழிச்ச 40 36 போச்சுன்னா 4, பெரிய நம்பர் கூட்டிட்டு மைனஸ், அப்ப மைனஸ் 4. அப்போ 32 மைனஸ் 4 போச்சுன்னா 28. ஓகே, எனக்கு டேரெக்டாக நீ சில பேர் என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் 36 40 அப்படியே கூட்டிடுவோம். ஸோ அப்படி கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் மாறிடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் 40 எடுத்து தான் நீங்கள் கூட்டணும், வெறும் 40 எடுத்து கூட்டிடுவோம்னா என்னாகும், ஆன்சர் தவறாக வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, இப்போ ஆன்சர் எவ்வளோ? 28. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ரயில்வே SSGD தேர்வுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸும் நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ இது தான் ஃபஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.